ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ராகி சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இதை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 பாக்கெட் அளவுக்கு அணில் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 180 கிராம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலான தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேமியா வந்து தண்ணியில் சேர்த்து ரொம்ப பிசைஞ்சு விட்டக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சேமியா வந்து நொறுங்கி உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்திட்டு இதை வந்துட்டு அப்படியே 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமும் ஊற வைக்க தேவையில்லை. இது போல் கரெக்டாக 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊறின சேமியாவை நல்லா கை வச்சு இறுக்கி டைட்டாகவும் அந்த மாதிரிலாம் புளிய தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை உதறிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வச்சுருக்கிற எல்லா சேமியாவையுமே தண்ணியெல்லாம் உதறிட்டு இந்த மாதிரி தட்டில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இது போல் கொதிச்சதுக்கப்புறமா உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா புட்டு வந்து சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம அழுத்தி பார்த்தோன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும் பொழுது இதில் வந்து நெய் சர்க்கரை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேமியா வந்துட்டு உப்பு தண்ணியில் ஏற்கனவே சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் வந்துட்டு இதில் நம்ம தனியாக உப்புலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டான ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த புட்டு ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல குழாய் புட்டு மாதிரி பார்க்கவே நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். குழந்தைங்கள் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளுடைய லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.